माननीय प्रधानमंत्री जी नमस्कार। मेरा नाम दीपेश अहिरवार है। मैं शासकीय उच्चतर माध्यमिक विद्यालय अहमदाबाद कॉलेज भोपाल का कक्षा 10वीं का छात्र हूँ। आजकल बच्चों में काल्पनिक खेल और इंस्टाग्राम की लत एक सामान्य सी बात हो गई है। ऐसे समय में हम अपनी पढ़ाई पर कैसे ध्यान केंद्रित करें? माननीय सर, मेरा आपसे यह प्रश्न है कि हम बिना बिना ध्यान भटकाए अपनी पढ़ाई पर कैसे ध्यान केंद्रित करें? मैं इस संबंध में आपसे मार्गदर्शन चाहता हूँ। धन्यवाद। धन्यवाद दीपेश। माननीय प्रधानमंत्री जी, अदिताभ गुप्ता का प्रश्न इंडिया टीवी द्वारा चुना गया है। अदिताभ हमसे आभासी माध्यम से जुड़े रहे हैं। अदिताभ अपना प्रश्न पूछिए। मेरा नाम आदिताभ गुप्ता है। मैं 10th क्लास में पढ़ता हूँ। जैसे कि टेक्नोलॉजी बढ़ती जा रही है, वैसे भी हमारी डिस्ट्रैक्शन जो है वो और ज़्यादा बढ़ती जा रही है। हमारा फोकस पढ़ाई पे कम होता है और सोशल मीडिया पे ज़्यादा होता है। तो मेरा आपसे ये सवाल है कि हम पढ़ाई पे कैसे फोकस करें और सोशल मीडिया पे कम करें, क्योंकि आपके टाइम पे इतनी ज़्यादा डिस्ट्रैक्शंस नहीं होती थी जितनी अभी हमारे टाइम पे है। धन्यवाद अदिताभ। ऑनरेबल प्राइम मिनिस्टर सर, द नेक्स्ट क्वेश्चन कम्स फ्रॉम कामाक्षी राय ऑन अ सब्जेक्ट दैट इज सेंट्रल टू मैनी स्टूडेंट्स। हर क्वेश्चन हैज बीन सेलेक्टेड बाय रिपब्लिक टीवी। कामाक्षी, प्लीज आस्क योर क्वेश्चन। Greetings, Prime Minister and everyone. I am Kamakshi Rai, studying in class 10th from Delhi. My question to you is, what are the different ways that can be adopted by a student to not easily get distracted during their exam times? Thank you. धन्यवाद कामाक्षी। माननीय प्रधानमंत्री जी, इस प्रश्न का चुनाव जी टीवी द्वारा किया गया है। मनन मित्तल हमसे आभासी माध्यम से जुड़े हैं। मनन, कृपया अपना प्रश्न पूछिए। नमस्ते प्रधानमंत्री जी, मैं मनन मित्तल डीपीएस बैंगलोर साउथ से बोल रहा हूँ। मुझे आपसे एक प्रश्न है। ऑनलाइन पढ़ाई करते वक्त बहुत सारे डिस्ट्रैक्शंस होते हैं, जैसे कि ऑनलाइन गेमिंग वगैरह वगैरह। हम इससे कैसे बचें? ये स्टूडेंट है क्या? वो गैजेट में खोते रहते हो गए। धन्यवाद मनन। माननीय प्रधानमंत्री जी, दीपेश, अदिताभ, कामाक्षी एवं मनन परीक्षा में आने वाले व्यवधान पर और इससे कैसे बाहर निकले, इस विषय पर आपसे मार्गदर्शन चाहते हैं। कृपया मार्गदर्शन करें माननीय प्रधानमंत्री जी। அனைத்திற்கும் முதன்மையாக என்ன தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போது நீங்கள் புத்திசாலியா அல்லது கருவி புத்திசாலியா? சில வேளைகளில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்களையும் விட அதிகமாக கருவிகளை அதிகம் புத்திசாலியாக கருத தொடங்கி விடுகிறீர்கள். தவறு என்பது அங்கேதான் தொடங்குகிறது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். பரமாத்மா உங்களுக்கு அளப்பரிய சக்தியை அளித்திருக்கிறார் என்று. நீங்கள் புத்திசாலியானவர். கருவி உங்களை விட புத்திசாலியாக இருக்கவே முடியாது. உங்களிடம் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் அதிகப்படுகிறதோ அந்த அளவுக்கு கருவி சரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை உங்களால் செய்ய முடியும். அது வெறும் ஒரு கருவி மாத்திரம்தான். உங்களுடைய வேகத்திலே புதிய வேகத்தை அதால் புகுத்த முடியும், அவ்வளவுதான். அடுத்தபடியாக தேசத்திற்கு பெரும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால், யாரோ ஒருவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார், அதாவது பாரதத்திலே சராசரியாக 6 மணி நேரம் திரைக்கு முன்னால் செலவு செய்கிறார்களாம். 6 மணி நேரம். இதை வியாபாரம் செய்பவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் செல்பேசியில் டாக் டைம் என்ற ஒன்று இருந்தபோது, அப்போது டாக் டைமில் சராசரியாக 20 நிமிடங்கள் என்று சொல்லப்பட்டது.
ஆனால் எப்போது திரை வந்ததோ அதிலே படங்கள் வந்தனவோ என்னாகிறது? ஒரு முறை ஆன் செய்துவிட்டால் அதிலிருந்து வெளிவர முடிகிறதா உங்களால்? என்ன நடக்கிறது? நீங்கள் பேச மாட்டீர்கள். நீங்கள் யாரும் படம் பார்ப்பதில்லையா? அப்போது ஏன் வெட்கப்படுகிறீர்கள் சொல்லுங்கள். உள்ளே இருப்பது வெளியே வரட்டுமே. கவனியுங்கள், நம்முடைய படைப்பாற்றல் மிக்க வயது, நம்முடைய படைப்பு திறன், அதன் திறமைகள். அந்த நேரத்திலே 6 மணி நேரம் திரையின் முன்னால் விரயமாகிறது என்று சொன்னால் இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வகையில் பார்த்தால் கருவி நம்மை அடிமைகளாக ஆக்கிவிடுகிறது. நாம் அவற்றின் அடிமைகளாக வாழ்க்கை நடத்த முடியாது. பரமாத்மா நமக்கு சுதந்திரமான ஒரு ஆளுமையை அளித்திருக்கின்றார். அந்த வகையிலே நாம் விழிப்போடு இருப்பது அவசியம். எப்போதுமே நாம் இந்த மொபைலுக்கு அடிமைகள் ஆகிவிடக்கூடாது என்பதில் நீங்களே கூட கவனித்திருக்கலாம். எப்போதும் கூட நீங்கள் இதை கவனித்திருக்கலாம். என்னுடைய கைகளிலே எப்போதுமே எந்த ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அரிதாக வேண்டுமானால் பார்த்திருக்கலாம். ஆனால் அதற்கென்று ஒரு காலத்தை நிர்ணயம் செய்திருக்கிறேன். அந்த நேரத்தை தாண்டி நான் எப்போதுமே பயன்படுத்துவதில்லை. நானே கூட கவனித்திருக்கிறேன், நல்ல மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும், ஃபோனில் ஒரு சிறு அதிர்வு ஏற்பட்டாலும் உடனே அதை எடுத்து பார்த்து விடுவார். என்னுடைய புரிதல் என்னவென்றால், நாமே சுயமாகவே முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அதாவது நாம் இத்தகைய கருவிகளுக்கு அடிமைகளாகி விட மாட்டோம் என்பதில். நான் ஒரு சுதந்திரமான ஆளுமை, எனக்கென்று சுதந்திரமான ஒரு இருப்பு இருக்கிறது. ஆம், அதிலிருந்து எனக்கு தேவையான விஷயங்களை அதோடு நான் நிறுத்திக் கொள்வேன். நுட்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்வேன், அது வேறு விஷயம். அதிலிருந்து நான் தப்பி ஓட மாட்டேன். ஆனால் அதன் உபயோகம் மற்றும் தேவை இரண்டையும் என் தேவைக்கேற்ப செய்வேன். இப்போது நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆன்லைன் தோசை செய்வதற்கான அருமையான செய்முறையை படித்திருக்கிறீர்கள், மணிக்கணக்காக படித்திருக்கிறீர்கள். தயாரிக்க தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் தயாரும் செய்துவிட்டீர்கள். வயிறு நிரம்பி விடுமா சொல்லுங்கள். நிரம்புமா சொல்லுங்கள். நிரம்பாது இல்லையா? அதற்காக தோசை தயாரித்து உண்ண வேண்டும் தானே. ஆகையினாலே தயார் செய்ய உதவியாக கருவிகள் இருக்கலாம். அவை உங்களுக்கு முழுமையை கண்டிப்பாக தராது. உங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய திறமைகள் நீங்களே கவனித்திருக்கலாம். முந்தைய காலகட்டத்திலெல்லாம் குழந்தைகள் மிக எளிமையாக வாய்ப்பாட்டை ஒப்பிப்பார்கள். வாய்ப்பாட்டு தெரியுமில்லையா? மிக லகுவாக ஒப்பிப்பார்கள், நானே கவனித்திருக்கிறேன். பாரத நாட்டைச் சேர்ந்த பிள்ளைகள் அயல் நாடுகளுக்கு செல்லும்போது அயல் நாட்டவர்களுக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்படுவதுண்டு. இந்த குழந்தைகள் எப்படி வாய்ப்பாட்டுகளை ஒப்புக்கிறார்கள் என்று அவர்களுக்கு இது வருவதில்லை. நீங்களே பாருங்கள் மெல்ல மெல்ல நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று. வாய்ப்பாடு சொல்லக்கூடிய பிள்ளைகளே நாம் இந்தியாவிலே தேட வேண்டியிருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு கருவி கிடைத்து விட்டது. அதாவது நாம் நமது திறன்களை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது திறன்களை இழக்காமல் நம் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கான முயல்வுகளில் நாம் விழிப்போடு ஈடுபட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மெல்ல 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 இந்த பழக்க வழக்கம் அறுபட்டே போய்விடும். நம்முடைய முயற்சி என்னவாக இருக்க வேண்டுமென்றால், அதாவது நமக்கு நாமே தொடர்ச்சியாக சோதனைகள் செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவுக்கான ஏகப்பட்ட மேடைகள் வந்துவிட்டன. நீங்கள் எதையும் செய்ய தேவையே இருக்காது. அந்த தளத்திற்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்கள் முன்னால் கொண்டு அள்ளி கொட்டுவிடும். இது கூகுளை விடவும் ஒருபடி மேலே சென்று விட்டது. அதில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய படைப்பு திறன் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஆகையால் உங்களிடத்திலே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நம்மிடத்திலே ஆரோக்கியம் குறித்த பழம் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. பழைய பாரதத்திலே ஆரோக்கிய சாஸ்திரம், அதிலே உபவாசத்திற்கான ஒரு பாரம்பரியம் உண்டு.
அதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே சரி இதற்கு நீ உண்ணா நோன்பு இரு என்பார்கள். அதே போல நம் தேசத்திலே சமய சார்புடைய சில பண்டிகைகளில் பாஸ்டிங் இருங்கள் என்பார்கள். இப்போது காலம் மாறிவிட்டது. நான் உங்களிடத்திலே என்ன சொல்லுவேன் என்றால், வாரத்தில் சில நாட்கள் அல்லது நாளிலே சில மணி நேரங்கள் இந்த தொழில்நுட்ப உபவாசம் இருக்க முடியுமா? அதாவது அத்தனை மணி நேரம் நீங்கள் தொழில்நுட்பத்திற்கு அருகிலே கூட செல்ல மாட்டீர்கள் என்பது. நீங்களும் கவனித்திருக்கலாம், பல குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், ஆண்டு துவக்கத்திலேயே 10வது 12வது என்ற அழுத்தம் நெருக்கடி ஏற்பட தொடங்கி விடுகிறது. எல்லா நிகழ்ச்சிகளையும் குடும்பத்தார் எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்றால், ஐயோ இப்போது எதுவும் வேண்டாம், அவன் 10வது படிக்கிறான், இப்படித்தானே இருக்கிறது. டிவி பெட்டியின் மீது துணியை போர்த்தி விடுகிறார்கள். ஆம், டிவி கிடையாது, 10வது தேர்வு 12வது தேர்வு. நாம் இத்தனை விழிப்போடு டிவியின் மீது துணியை போர்த்த முடிகிறது என்று சொன்னால், அதே அளவு இயல்போடு நம்மால் தீர்மானிக்க முடிகிறதா சொல்லுங்கள். அதாவது வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய டிஜிட்டல் உபவாசம் ஆரம்பிக்கும் என்று சொல்ல முடியுமா? எந்த ஒரு டிஜிட்டல் கருவியும் கிடையாது, நான் எதையும் தொட்டுக்கூட பார்க்க மாட்டேன். அதிலிருந்து கிடைக்கும் நன்மைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க தொடங்குங்கள். மெல்ல 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 இந்த நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று உங்கள் மனம் நாடத் தொடங்கும். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இப்போது சிரித்து கொண்டே வருவதை காண்கிறோம். இப்போது குடும்பங்களும் கூட இந்த டிஜிட்டல் உலகத்தில் சிக்கி தவிக்க தொடங்கிவிட்டன. ஓரறையில் இருந்து கொண்டு மற்றொரு அறையில் அவருக்கு இவன் வாட்ஸ்அப் அனுப்புகிறான். நான் உங்களை பற்றித்தானே சொல்லி கொண்டிருக்கிறேன். தாயும் தந்தைக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறார். எல்லோரும் வீட்டிலே ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள், ஆனால் அனைவரும் தங்கள் மொபைலிலே தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். முன்பெல்லாம் ட்ரெயினிலே பஸ்ஸிலே மக்கள் செல்ல நேர்ந்தபோது ஒரே அரட்டை வம்பு கச்சேரியாக நடக்கும், ஆனால் இப்போது இணைப்பு மட்டும் கிடைத்து விட்டால் ஏதோ உலகம் முழுக்க இருக்கிற வேலையும் இவர் தான் பார்க்கிறார் என்பது போல, அவர் இல்லாமல் உலகமே நின்று போகும் என்பது போல. இந்த நோய்கள் எல்லாம் இருக்கிறதே, இந்த நோய்களை முதலில் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் இந்த நோய்களை அடையாளம் கண்டுகொண்டோம் என்றால் நம்மால் நோய்களிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆகையினாலே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னார், வீட்டிலும் கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தீர்மானம் செய்து கொள்ள முடியுமா பாருங்கள். அது தொழில்நுட்பம் எதுவும் உள்ளே நுழையாத பகுதியாக இருக்கும். அதாவது அந்த பகுதிக்குள் தொழில்நுட்பத்திற்கு அனுமதி கிடையாது. அங்கே உள்ள வர வேண்டுமானால் மொபைலை வாயிலேயே விட்டு வர வேண்டும். தொழில்நுட்பம் இல்லாத பகுதி உள்ளேயும் கூட ஒரு மூலையை அமைத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்றால், ஒரு வழிபாட்டு இடம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லையா, அதை போல ஆக்கிவிடுங்கள். அது போன்ற ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்களே கவனிக்க தொடங்குவீர்கள். மெல்ல மெல்ல வாழ்க்கையை வாழ்வதிலே உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் பிறப்பெடுக்கும், ஊற்றெடுக்கும். பல பல நன்றிகள்.